ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. நம்ம யூடியூப் சேனலுக்காக லதா சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்து இப்போது நம்ம அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ சாய்நாத சன்னிதானத்திலிருந்து இந்த பதிவுகளை இன்றைக்கு நம்ம பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அத்தியாயம் 25 முடிவுரை நாம் இன்றைக்கு நம்மளுடைய இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாபா கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம், விவாதம் செய்கிற அந்த பண்புகளையும் மற்ற கெடுதலான பண்புகளையும் பாபா எங்கள் மனசுலேருந்து நீங்கள் நீக்கிடுங்க. எப்போதுமே எங்களுடைய நாவு உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கணும். எங்களுடைய மனசில் இருக்கிற வீடு, உடல், இந்த மாதிரி தான் என்ற ஒரு அகங்காரம், இவைகளை எல்லாம் அழிந்து எங்களுடைய மனசில் எப்போதுமே ஒரு அமைதியும் சாந்தமும் நிலவ செய்யணும். நீங்கள் எங்களை அரவணைச்சிங்கன்னா, ஒரு அம்மா ஒரு குழந்தையை அரவணைக்கும் பொழுது எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக சந்தோஷமாக பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுமோ அந்த குழந்தை, அது போல் தாயாக நீங்கள் இருந்து எங்களை அரவணைக்கணும் அப்படின்னு நாம் எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஹேமந்த் பந்தோம் அதே தான் இந்த பகுதியில் அழகாக விளக்கி சொல்லியிருக்காங்க. முந்தைய ஜென்மங்களில் நாம் செய்த நல்வினைகளால், நல்ல செயல்களால் பாபாவுடைய இந்த அருளை நாம் பெற முடிகிறது. மேலும் நாம் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் இந்த பகுதி மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதாவது கேள்வி கேட்குறார், எப்படின்னா ஒரு நாள் அதாவது தாமு அண்ணா ஒரு கேள்வி கேட்குறாரு பாபா கிட்ட, பாபா உங்களை சுற்றி இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேருமே பயனடைகிறார்களா, உங்களுடைய அருளும் ஆசையும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருக்குமே முழுசாக கிடைக்குதா அப்படின்னு பாபா கிட்ட கேட்குறாரு தாமு அண்ணா. அப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு மரம் பூக்கும்போது பாரு, பூக்கும்போது அந்த பூக்கள் எப்படி முழுசாக அந்த பூக்களாக இருக்கா, அந்த பூக்கள் காய்களாகி கனிகளாகி அப்புறம் அந்த ஒரு விதைகளாகி மறுபடியும் அந்த பூக்கள் எப்படி முழுமையடைகிறதா, சிலது காயாக இருக்கும்போதே விழுந்துருது, சிலது பழமாக இருக்கும் பொழுதே அந்த பூக்கள் எல்லாம் விதைகளாக மாறும் பொழுதே ஒரு ஒரு ஸ்டேஜில் அது முழுமை அடையிறது கிடையாது. அதே மாதிரி தான் பாபா கிட்ட வரவங்க அத்தனை பேருமே முழுமையான பாபாவுடைய அருளை பெறுகிறார்களா என்பது ஒரு சந்தேகம்தான். முழுமையான பக்தி எங்கே நிலவுகிறதோ அங்கே நிச்சயமாக பாபா அருள் செய்கிறார் அப்படின்றது தான். அதே மாதிரி தாமு அண்ணா இன்னொரு கேள்வி, ரெண்டாவது கேள்வியாக முன்வைக்கிறாரு பாபா கிட்ட, பாபா இறக்க நேரிட்டால் நான் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் நான் நிலை குலைவேன் அப்படின்றத அவர் கேட்குறாரு பாபா கிட்ட. 1918 பிறகும் பாபா மகா சமாதி அடைந்த பிறகும் அவரோடு தான் இருக்கிறாருன்றதை அவர் உணர்கிறார். எப்படின்னா பாபா சொல்கிறாரு, என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உங்கள் கூடவே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு மனதார நாம் குருவை நினைக்கும் பொழுது குருவோடைய அருளும் ஆசையும் எப்பொழுதும் நமக்கு தொடர்ந்து இருக்கும். 1910-11 சகோதரர்கள் பாகம் பிரிந்து கேட்டது, அதே மாதிரி அவங்களுடைய சகோதரி ஒருத்தவங்க இறந்து போனது, வீட்டில் திருட்டு நடந்ததுல பல குழப்பங்கள் தாமு அண்ணாவுடைய வாழ்க்கையில். சகோதரியோட இறப்பினால் தாமு அண்ணா மிகவும் மனசு உடைஞ்சு போயிட்டார். அப்படி மனது உடைந்து போகும்பொழுது கூட அப்பா குல்கர்ணியோட வீட்டில் ஒரு புருடை பொடி சாப்பிட வச்சு பாபா அவருக்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுத்தாரு. 1918 பிறகும் பாபா அவரோடவே வாழ்ந்துட்டு வர்றது தான் அவர் உணர்கிறார். அவரோட மட்டும் இல்லை, நம்மளோடவும் அப்படி தான். பாபா நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்மளோட துணையாக இருக்கிறாரு, நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகிறாரு. அதே மாதிரியே அவருடைய மனைவி தாமு அண்ணாவுடைய மனைவியோட அந்த மூக்கு வளையத்தை மிக நீண்ட நாள் பழகின ஒரு நண்பர் ஒருவரை திருடிட்டு போயிடுறாரு. பாபாவுடைய படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழறாரு தாமு அண்ணா. மறுபடியும் அந்த திருடினவரே வந்து அந்த மூக்கு வளையத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி பாபாவை நம்ம குருவாக நினைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அவர் உதவி செய்துட்டே தான் இருந்து கொண்டிருக்கிறார். பாபா நீங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்களுடைய அறியாமை என்னும் இருள் மறைந்து எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மெய்ஞான ஒளி பிறக்கும் என்று
நாம இந்த நல்ல நேரத்துல வேண்டிக்கிறோம் பாபா கிட்டம் இந்த வியாழக்கிழமை குருவோடைய அருளும் திருவருளும் என்றென்றைக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். நம்ம இந்த பதிவோட இந்த அத்தியாயம் 25 முடிவடைகிறது. நாம அத்தியாயம் 26 மிக விரைவில் நாம நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம பதிவிடுவோம். நம்மளுடைய யூடியூப் சேனல் யூடிவோ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க. யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை குருவார நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சாயி பணிகம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் அகிலாண்ட பூரி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரம்பிரம்மா ஸ்ரீ 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 சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.